friends, namaste. Welcome to Ramani Sindhi. Hindi easy aum, proper aum kathirungala. Appa kandipa nammoda Ramani Sindhi channel marakama subscribe pannikonga. Subscribe pannumbodhu pakkathula irukka bell icon-a click panna marakkadhinga. Ena appo dhaan ovvor thadavum videos upload pannumbodhu ungaloda notifications la vandu update aagum. So innikku video la nama edha pathi paaka porom appdin paathina ஒரு ஹிந்தி கிராமர் வந்து பார்க்க போறோம் சோ ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு டவுட் தான் வந்து நான் இன்னைக்கு கிளாரிஃபை பண்ண போறேன் அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஹ அண்ட் கோதாஹ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மீனிங் தான் ஆனா எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணோம் எதை யூஸ் பண்ணா ஆப்டா இருக்கும் அப்படிங்கற விஷயத்தை தான் வந்து இன்னைக்கு வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க அப்பதான் சின்ன சின்ன டவுட்ஸும் உங்களால கரெக்ட்டா வந்து நோட் பண்ண முடியும் சரி ஓகே வாங்க நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம பார்க்கிறது டிஃபரன்ஸ் ஓகேங்களா சரி வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான் வரும் என்ன அப்படினா ஹ அப்படிங்கறது ஹோதா ஹ அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சேம் மீனிங் சோ எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணோம் எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத வந்து சொல்லி தர போறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹ வந்து போடுறதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றதே வந்து தப்பா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அதாவது நம்ம எழுதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹை அப்படிதான் தான் எழுதிப்போம் பட் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஹ அப்படிங்கற சவுண்ட்ல தான் வந்து சொல்லுவோம் ஓகேங்களா சோ அது ஸ்போக்கன் ஸ்லாங் ஆகட்டும் சரி நம்ம ரீட் பண்ணும் போதும் சரி நம்ம ஹ அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும் சோ ஹை அப்படின்னு நம்ம ரீட் பண்ண கூடாது சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இன்னொரு விஷயம் ஹ அப்படின்றது வந்து என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறது அப்படின்ற மீனிங் தான் ஓகேங்களா சோ இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஹ அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுவோம் ஹோதா சோ ஹோதா அப்படின்னால என்ன மீனிங்னா இருக்குன்னு தான் அர்த்தம் அப்ப இந்த ரெண்டு எங்க யூஸ் பண்ணுவோம் சோ மெயின் திங் அது வந்து டீப்பா வந்தா இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் சோ ஒவ்வொன்றுக்கும் வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் கொடுத்துருக்கேன் சோ கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஹ அப்படின்றது வந்து எந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்டிகுலர் ஃபேக்ட் ஓகேங்களா பர்டிகுலர் ஃபேக்ட் அதாவது ஒரு குறிப்பிட்ட உண்மை ஓகேங்களா சோ ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்த ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு விஷயத்த ஒரு ஃபேக்ட வந்து சொல்லும் பொழுது நம்ம வந்து ஹ அப்படின்றது வந்து அந்த சென்டென்ஸோட எண்டிங்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சோ நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க வ ஆத்மி அந்தாக ஓகேங்களா வ ஆத்மி அந்தாக அந்த மனிதன் குருடன் ஓகேங்களா சோ ஆர்மி அப்படின்னா மனிதன் அந்த அப்படின்னா குருடன் ஓகேங்களா சோ தட் மேன் இஸ் பிளைண்ட் சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை சொல்றது அந்த மனுஷன் ஒரு குறிப்பிட்ட அந்த பர்சனை வந்து மென்ஷன் பண்றாங்க சோ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா பிளைண்டா இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம இந்த இடத்துல வந்து ஹ அப்படின்றத வந்து யூஸ் பண்ணிருக்கோம் சோ வ ஆர்மி அந்தாக ஓகேங்களா சோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து இங்க டினோட் பண்றோம் சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க ய பக்ரா காலாக ஓகேங்களா ஏன்னா இந்த பக்ரா அப்படின்னா ஆடு கோட் காலா அப்படின்னா பிளாக் கலர் ஓகேங்களா ய பக்ரா காலாக இந்த ஆடு கருப்பாக இருக்கிறது திஸ் கோட் இஸ் பிளாக் ஓகேங்களா சோ பர்டிகுலரா இந்த கோட் வந்து இந்த கலர்ல இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம் அதனால இந்த இடத்துல வந்து நம்ம ஹ அப்படின்றது வந்து யூஸ் பண்ணிருக்கோம் சோ இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க உஸ் கிதாப் மேஜ் பர் ஹ ஓகேங்களா உஸ் கிதாப் மேஜ் பர் ஹ சோ உஸ் கிதாப் அப்படினா அந்த புத்தகம் ஓகேங்களா அந்த புத்தகம் மேஜை மேலே இருக்கிறது மேஜ் பர் மேஜை மேலே இருக்கிறது ஓகேங்களா சோ இந்த இடத்துல வந்து நம்ம பர்టిక్యులரா வந்து மென்ஷன் பண்றோம் குறிப்பிட்டு அந்த புக் சொல்றோம் அந்த புக் குறிப்பிட்டு அந்த புக் வந்து டேபிள் மேல இருக்கு அப்படி சொல்றோம் சோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம ஹ அப்படிங்கறது வந்து யூஸ் பண்ணிருக்கோம் தட் புக் இஸ் ஆன் தி டேபிள் ஓகேங்களா சோ இப்போ இந்த மூணு சென்டென்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து டினோட் பண்ணிருக்கோம் அதனால தான் இந்த இடத்துல எல்லாமே வந்து உங்களுக்கு ஹ அப்படிங்கற சவுண்ட் வந்து வந்திருக்கு ஓகே சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொன்னேன் ஹோதாஹ சோ ஹோதாஹ அப்படிங்கிறதுக்கும் இருக்கிறது மீனிங் சோ இதுல என்னென்ன மீனிங்ல வந்து நம்ம யூஸ்
பண்ணுவோம் அப்படின்னு பாருங்க மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பாருங்க யுனிவர்சல் ஆர் நேச்சுரல் ட்ரூத் ஓகேங்களா அது பொதுவான உண்மை சோ ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாவே அது ஃபேக்ட் அதுதான் அந்த விஷயத்தை வந்து சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஹோட்டாக வந்து யூஸ் பண்ணுவோம் சோ சென்டென்ஸ் வந்து அப்புறமா சொல்றேன் நம்ம முதல்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத வந்து சொல்லிடுறேன் சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் ட்ரூத் வந்து மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஹோத்தாக யூஸ் பண்ணுவோம் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமரி யூஸ்வல் சோ கஸ்டமரி யூஸ்வல் ஆக்ஷன் அப்படின்னா ஒரு செயல் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஹோத்தாக அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா சோ தேர்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா உறவு முறையை தெரிவிக்கும் சோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி வந்து நம்ம பேசும்போதும் அந்த விஷயத்தை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது நம்ம ஹோத்தாக வந்து யூஸ் பண்ணுவோம் சோ இந்த மூணு விஷயங்களுக்காகத்தான் நம்ம இந்த ஹோத்தாக அப்படின்றத வந்து யூஸ் பண்ண போறோம் சோ இது ஒவ்வொன்றதுக்கும் நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லுவோம் யூனிவர்சல் ட்ரூத் பொதுவான உண்மை சோ அது பாருங்க ஆர்மி கே தோ பை ஹோத்தே சோ ஆர்மி கே மனிதனுக்கு தோ பை இரண்டு கால்கள் ஹோத்தேக இருக்கிறது சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் விஷயம் இல்லைங்களா சோ ஒரு மனுஷனாலே இது வந்து ரெண்டு லெக்ஸ் இருக்க போகுது அந்த மாதிரி ஜென்ரலான பொதுவாக காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி காமனான ஒரு ஃபேக்டை பத்தி சொல்லும் போது நம்ம ஹோத்தாக அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா சோ நிறைய பேருக்கு வந்து டவுட் வரலாம் இந்த இடத்துல வந்து ஏன் ஹோத்தே அப்படின்னு வந்திருக்கு அப்படின்ற டவுட் வரலாம் இந்த டவுட் யாருக்கு வரும் அப்படின்னா நான் பேசிக் கிராமர் கிளாஸ் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் சோ அதை வந்து பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பா இந்த டவுட் வரும் என்னோட எல்லா கிராமர் வீடியோஸும் பார்த்திருந்தேன் இந்த டவுட் வந்திருக்காது சோ பார்க்கல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் வந்து இப்ப அதை சொல்றேன் சோ இந்த இடத்துல ஏன் ஹோத்தே அப்படின்றத யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் அதாவது ஜென்ஸை பத்தி பேசும் ஒரு மேல் பத்தி பேசும்போது ப்ளூரல் ஃபார்மேட்ல வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து என்னவா மாறும் அப்படின்னா ஏ சவுண்டா வந்து மாறிடும் அப்ப ஹோத்தா அப்படின்னு இருக்கிறது இந்த இடத்துல ஹோத்தே அப்படின்னு மாறுது ஏன் இந்த ப்ளூரல் ஃபார்மேட் அப்படின்னா மனிதன் ஆர்மின்றது மனிதன் சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை மனிதனாலே வந்து நிறைய பேரை மென்ஷன் பண்றதுக்காக தான் வந்து யூஸ் பண்றோம் சோ நிறைய பேரு அப்படி இல்லைன்னா மரியாதைக்காக ஓகேங்களா சோ இந்த ரெண்டு விஷயம் வந்தாலும் மேல வந்து நிறைய பேர் இருந்தாலோ இல்ல மரியாதைக்காகவோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ சவுண்ட் வந்து போடுவோம் அதனாலதான் இந்த இடத்துல ஹோத்தே அப்படின்றது வந்திருக்கு சரிங்களா சோ நான் அகைன் சொல்றேன் பாருங்க ஆர்மி கே தோ பை ஹோத்தே மனிதனுக்கு இரண்டு கால்கள் இருக்கிறது மென் ஹாவ் டூ லெக்ஸ் ஓகேங்களா சோ ப்ளூரல் ஃபார்மேட்டாக தான் இங்க ஹோத்தே போட்டிருக்கோம் சோ இது என்னது ஒரு பொதுவான உண்மையை வந்து சொல்லியிருக்கோம் சோ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க இஸ் கர் மே ரோஸ் நாச் ஹோத்தாக இந்த வீட்டில் தினமும் நடனம் வந்து ஆடப்படுகிறது ஓகேங்களா நாச் அப்படின்னா நடனம் டான்ஸ் ஓகேங்களா சோ பாருங்க டான்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் திஸ் ஹவுஸ் டெய்லி ஓகேங்களா சோ அப்பனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து கண்டினியூ ஆகுது சோ என்ன சொன்ன செகண்ட் திங் என்ன சொன்ன கஸ்டமரி யூஸ்வல் ஆக்சன் டெய்லியுமே ஒரு விஷயம் வந்து ரொட்டீனா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஹோத்தா யூஸ் பண்ணு சொல்லியிருக்கேன் சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த வீட்டுல வந்து டெய்லி வந்து டான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஒர்க் வந்து ரொட்டீன் ஆகுது அதனாலதான் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஹோத்தா அப்படின்றது வந்து யூஸ் பண்ணிருக்கோம் சோ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க வர் மேரி சாச்சி ஹோத்தீர் ஓகேங்களா அவர்கள் என்னுடைய சாச்சி அப்படின்றது மாமியார் இல்ல அத்தை சாரி மாமியார் அதாவது அத்தை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஆன்டி சொல்லுவீங்களா சோ அவர்கள் என்னுடைய அத்தை ஆவார்கள் அத்தை முறை ஆவார்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா ஷி இஸ் மை ஆண்ட் சோ அதனாலதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹோத்தீர் அப்படின்னு வந்து சோ ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்றோம் சோ ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹோத்தா யூஸ் பண்ணிக்கணும் அவங்க என்னோட ஆன்டி அப்படின்ற ரிலேஷன்ஷிப் சொல்றதுனாலதான் இங்க ஹோத்தா யூஸ் பண்ணிக்கணும் சோ அதே இன்னொரு டவுட் வரல இங்க ஏன் வந்து தீ வருது சோ இங்க சொன்ன அதே விஷயம் தான் சோ அங்க வந்து நிறைய பாய்ஸ் இருந்தாங்க இல்ல மரியாதைக்காகவோ என்ன என்ன பண்ணுவோம் ஹோத்தே அப்படின்னு சொல்லுவோம் இங்க வந்து ஒரு லேடிய பத்தி பேசுவோம் சோ லேடி பத்தி வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஈ சவுண்ட் வந்து யூஸ் பண்ணணும் அதனாலதான் இதான் ஹோத்தி அப்படின்றது வந்து யூஸ் பண்ணிருக்கோம் சோ வர் மேரி சாச்சி ஹோத்தீங்க அப்ப மூணு திங் சொல்லியிருந்தா இல்ல யூனிவர்சல் கஸ்டமரி ரிலேஷன்ஷிப் சோ இந்த மூணு விஷயங்கள் வந்தாலும் நம்ம ஹோத்தாக அப்படின்றது தான் வந்து யூஸ் பண்ண போறோம் ஓகே
ஓகேங்களா சோ வந்து உங்களுக்கு இப்ப டவுட்ஸ் வந்து கிளியரா இருக்கு ஹ எதுக்காக யூஸ் பண்ணோம் அண்ட் ஹோதா ஹ அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து கிளியரா இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் சோ இன்னைக்கு எடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் அதை வந்து கிளியர் பண்றேன் சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து லைக் சம்பல் கொடுங்க சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்கீங்க சோ நிறைய பேர் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சோ இதே போல உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் சோ இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல வந்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட நான் உங்களை வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ